பரிசேயர்கள் உபதேசம் எப்பவுமே வெளியே நடக்கிறத பத்தியே இருக்கு, ஆனா இயேசுவின் உபதேசம் எப்பவுமே உள்ள நடக்கிற பத்தியே இருக்கு. இயேசு கிறிஸ்துவோட டீச்சிங் எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்னர், அப்புறம் தான் அவுட்டர். ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து தியானித்து இன்றைக்கு இரண்டு வகையான ஐஸ்வர்யம் என்பதை பற்றி உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். இன்னர் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் அவுட்டர் ப்ராஸ்பெரிட்டி, இன்னர் ரிச்னஸ் அண்ட் அவுட்டர் ரிச்னஸ், இரண்டு வகையான ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஆமாம் சொல்லுங்க. அப்ப இதை பேசாம பேசாம ஜனங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பேசி பேசி அவன் அப்படியே உள்ள தருத்திரமும் வெளியே பணக்காரனாக விரும்புகிறான். ஆனால் என்னைக்கு யாக்கோபு நான் கொடுப்பேன் கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு நீ திருந்திட்டடான்னு. பணத்தை பணமா பாருங்க, ஈஸியா தூக்கி போட்டுடலாம். புரியுதா உங்களுக்கு? பத்து ரூபா ஒருத்தர் கேட்கும் போது பத்து ரூபாய் பத்து ரூபாய் பாருங்களேன், ஈஸியா கொடுத்துடலாம். பத்து ரூபாய் ரெண்டு டீ அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு வெளியே தருவதற்கு முன்பாக உங்களுக்கு உள்ளே தர விரும்புகிறார். வெளிய இருந்தா சாபம் ஒத்துக்கிறீங்களே, உள்ள இருந்தாலும் சாபம். பெரிய தட்டு வீட்டில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது ஈஸி, ஐஸ்கிரீம் பார்ல உட்காந்து ஐஸ்கிரீம் இது அப்படி இருக்கு. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. பணங்கள் கையாளப்படும் போது எனக்குள்ளே தருத்திரம் நுழையாமல் இருக்கிறது. கொடுக்கும் போது உள்ள ஐஸ்வர்யவான் ஆகிறோம், வாங்கும்போது அவற்றிலிருந்து வெளியே ஐஸ்வர்யவானாகணும். ஏராளமான பணம் இருந்தால் நீங்கள் வெளியே ஐஸ்வர்யவான், தாராளமான மனம் இருந்தால் நீங்கள் உள்ளே ஐஸ்வர்யவான். கொடுக்க வேண்டும் என்கிற மனம் பணம் இல்லாத போது நமக்கு வந்ததனால்தான் பணம் வரும்போது எளிதாக கொடுக்க முடிகிறது. இல்லாத போது அந்த மனம் இல்லாவிட்டால் பணம் வரும்போது அந்த மனசு என்ன செய்யாது, வராது. எல்லா நல்ல காரியம் பண்ண ஒருத்தர் இளைஞன் இருந்தான், ஆனா கொடுக்க மட்டும் மாட்டேன்னா, இங்க எல்லா கெட்ட காரியம் பண்ண ஒருத்தர் நின்றான், அவன் சொன்னா நான் கொடுக்குறேன் ஆண்டவரேண்ணா. உடனே கர்த்தர் சொன்னாரு, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சுறாண்டாரு. எப்படி சார் பணம் கொடுத்தா ரட்சிப்பு வந்துருமா? இல்லை. அது அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு மனுஷன் பணத்தை இழக்க துணிஞ்சிட்டானா, இந்த உலகத்தின் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் அவன் செத்துட்டான் அர்த்தம், செத்துட்டான் அர்த்தம். மனிதனை தேவன் உள்ளேயும் ஐஸ்வர்யவானாக்க விரும்புகிறார், வெளியேயும் ஐஸ்வர்யவானாக்க விரும்புகிறார். 4000 ரூபா சம்பளம் வாங்கி ஐஸ்வர்யவானாக இருக்கிறவன் இருக்கிறான், 40000 ரூபா வாங்கினாலும் தரித்திரனாக இருக்கிறவன் இருக்கிறான். எங்க ப்ராப்ளம் சார்? உள்ளவர் தரித்திரமா இருக்கார் சார். அப்ப தேவன் மூன்று பணக்காரர்களை பார்த்தார், மூணு பேர் வெளியே பணக்காரா இருந்தா உள்ள என்னவா இருந்தாங்க, தரித்திரனா இருந்தாங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பணக்காரனாக்க விரும்புறாரு, ஆனா அந்த பணக்கார மாதிரி ஆக்க விரும்பல. உள்ளே ஐஸ்வர்யவான் ஆவது எப்படி? மூன்று காரியங்கள்.